காவேரிக்கு விஜய் மேலே காதல் எப்போ வந்தாச்சு ஸோ அவங்களுக்கு காதல் வந்தாலும் அவங்க வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு காதலை சொல்லணும்னு அவசியம் இல்லை காதலை வெளிப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் பல முறைகள் இருக்குது ரொம்ப பாசத்தில் வந்து காமிக்கலாம் செயல்களில் காமிக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பண்ணுறதை புரிஞ்சு இவங்க நடந்துக்கிட்டதை காமிக்கலாம் பல விஷயங்களில் இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதில் காமிக்கலான்னு பல விதங்களை அவங்க காமிச்சிட்டு தான் இருந்தாங்க அதே தான் வந்து விஜயும் பண்ணார் விஜய் ஆரம்பத்தில் இதை ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜாக கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட் தான் ட்ரீட் பண்ணார் அதனால தான் காவேரியோட குடும்பத்தை பற்றி அவர் கவலையைப்படலை அவர் என்ன சொன்னார்னா என்னோடய குடும்பத்துடைய நிம்மதிக்காகவும் என் பாட்டியோடைய சந்தோஷத்துக்காகவும் என் தாத்தாவுடைய நிம்மதிக்காகவும் அதை விட முக்கியமாக அந்த சொத்தும் வந்து என் பேர் கை மாறுறதுக்காகவும் தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஒரு கான்ட்ராக்டே போட்டேன் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிறது எல்லாமே உனக்கு பணம் கிடச்சிருது நீ என் குடும்பத்தை வந்து சந்தோஷமாக ஒரு வருஷத்துக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் ஒரு ஜோடியாக இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கணும் அவ்வளோதான் இதில் உன் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறது என் கான்ட்ராக்டிலே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதனால தான் குமரனெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கில்லுக்கிற மாதிரி பார்ப்பார் எல்லாம் வந்து ஒரு எலிட்டிஸ்ட்னு ஒரு மனப்பக்கம் ஒரு மனப்பான்மை சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஒரு பண திமர்னு கூட சொல்லலாம் நீங்க அந்த மாதிரி தான் இருந்தார் அவர் ஆனால் அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு முதல் முதல்ல கொடைக்கானலுக்கு போகும்போது ஒருத்தர் கடையில் ஒருத்தர் வந்து அது தாத்தா தான் கட்டாயப்படுத்தி அனுப்பினார் புரிதல் வந்துச்சு ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு அன்பு வந்துச்சு அந்த அன்பில் தான் வந்து பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா நிவின் கிட்டே கால் பண்ணி தயவு செஞ்சு நீ வந்து வெயிட் பண்ணு நாங்கள் அந்த கான்ட்ராக்ட் முடிச்சதுக்கப்புறம் நீ சேர்ந்துக்கலாங்கிறத சொல்லாமல் பாதி மட்டும் சொன்னார் மிச்ச பாதி இங்கே வந்தப்புறம் சொன்னார் ஆனால் அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஹா கல்யாணத்தோடு சேர்ந்து ஒரு மகா சங்கமம் நடந்துச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விஷயங்களா இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கும் அதே மாதிரி திறமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் காவேரி திறமையான பொண்ணுங்கிறதும் காவேரி அன்பான பொண்ணுங்கிறதையும் இவர் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு அதுக்கு பிறகு தான் இவர் ஆலே மாறினார் காவேரி மேலே அன்பு வந்ததுக்கு பிறகு தான் இவர் வந்து காவேரி கிளம்பிக்கு ஒரு நாள் சண்டை போட்டு கோவமாக கிளம்பி போகும்போது துரத்திட்டு கிளம்பி இவர் கொடைக்கானல் வரைக்கும் போய் அந்த இடத்துல வந்து குமரனும் வந்து குமரன் வந்து உண்மையெல்லாம் சொல்லி குமரன் கங்காய் கங்காய் இவங்க நாலு பேரும் கார்லெலாம் வந்தபோது அவ்வளோ நெருக்கமானார் இந்த ஃபேமிலிக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாரு ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் அந்த திடீர்னு கதைக்குள்ளார திணிக்கப்பட்டவர் தான் விஜய் முதல்ல நிவின் காவேரின்ற கதையில் கதை கொஞ்சம் மந்தமாக போகுதுங்கிற நிலமையில் திடீர்னு கொண்டு வந்து இவரை திரிச்சாங்க இருந்து ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் நல்ல ஒரு ஃப்ளெஷ் அவுட்னு சொல்லுவாங்க ஒரு முழு கதாபாத்திரமாக மாறி கேரக்டர் நல்லா போயிடுச்சு ஆனால் அந்த முழு கதாபாத்திரமாக இந்த கதாபாத்திரமும் காவேரியும் மாறுறதுக்காக வந்து பலிகடாவாக ஒரு பக்கம் நிவினோட கதாபாத்திரத்தை மொத்தமாக காலி பண்ணாங்க அவர் ஒரு மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று தலையும் புரியாமல் வாழும் புரியாத ஒரு ஆள் மாதிரி மாற்றி விட்டாங்க இன்னொரு பக்கம் யமுனா வந்து பார்த்திங்கன்னா வந்து சுயநலத்தின் அவங்க கேரக்டர் மாறிச்சின்னு ஒவ்வொரு விஷயமும் நடந்துச்சு இப்போ இவ்வளோத்துக்கும் பிறகு இப்போ எப்படியோ யமுனா செஞ்ச ஒரே உருப்படியான விஷயம் அக்கா நிவினை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறத வந்து இப்போ விஜய்கிட்ட சொன்னதும் விஜய் இப்பவே கிளம்பி போய் காவேரி அதை அப்ப சொன்னது இப்ப நான் நிஜமா நான் காதலிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாத நீ எதுவும் அந்த விஷயத்துல கோபமாக இருக்கான்னு கேட்டாலோ இல்ல நிவின போய் நேரில் பார்த்து நிவின் கிட்ட வந்து என்ன விஷயம் நீ சொன்னி அவ கிட்ட அப்படின்னு கேட்டு எதுக்கு அவள்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொன்னதெல்லாம் முன்னாடி பழைய கதை காவேரி இப்போ நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு இப்போவே சொல்லிட்டா பெட்டராக இருக்கும் ஆனால் இவர் பொறுமையாக தான் இருப்பார் போல இவர் வந்து பிறந்த நாளுக்கு நம்ம பரிசாக வீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க நான் என்ன தள்ளி விட்டு போக என்ன போகணும்னு சொல்லிட்டால் அப்புறத்துக்கு வீடுவோம் வீடு தேவையில்ல ஒன்றும் தேவைலங்குவாங்க இதனால என்ன சண்டை தான் வரும் அவர் இப்போ என்ன நினைப்பார் இப்போ காவேரி மனசில் நிவினரில் நானூரில் போகலான்னு நினைப்பாரு அப்படின்னு போக போகுது ஸோ இந்த குழப்பொங்கல் நடுவில் வெண்ணிலா வேற வந்தால் இன்னும் ஆயிடும் ஸோ அந்த கதை போகிற போக்கில் எப்படி போனால் பெட்டராக இருக்கும் காவேரியும் விஜயம் இந்த வெண்ணிலாலாம் வரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய மனசில் இருக்கிறத ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள் thank you